நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நினச்சி பார்ப்புறோம். ஐயா, இப்போ ஞானம் பெறத்துக்கும் விடுதலை அடையிறதுக்கும் தங்களோட குடும்ப வாழ்க்கையெல்லாம் திறந்து ஆன்மீக அமைப்பு எல்லாத்துலேயும் தங்கி பயிற்சியில் ஈடுபட்டு முக்திக்கு வழி தெரியாமல் ஏங்கி தவிப்பவங்க ரொம்ப பேர் இருக்கிறப்ப பகவத் ஐயாவோட ஞானம் வழங்குறது ரொம்ப எளிதாக வழங்குறதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும். மற்ற ஆன்மீக அமைப்புக்கும் நம்ம பகவத் ஐயாவோட கருத்துக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? இப்போ பகவத் ஐயாவோட அணுகுமுறை எந்த அளவுக்கு தீவிரமாக ஞானத்தை தேடுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. சரவணன் ஐயா சொல்கிறாரு, இந்த பாருங்கள் ரவி, இந்த மனக்கவலையிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் விடுபடுறதுக்கு தன்னோட குடும்ப வாழ்க்கையை திறந்து ஒரு ஆன்மீக அமைப்பில் தங்கி பயிற்சியிலலாம் ஈடுபட்டு முக்திக்கு வழி தெரியாமலும் திரும்பவும் குடும்பத்தோடு இணைய முடியாமல் தவித்த ஒரு பெண் வந்து நம்ம ஐயாவோட ஞான புரிதல் எப்படி உதவுது அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தையே அவங்க வந்து பல ஆன்மீக அமைப்பில் ஈடுபட்டு ரொம்ப பாடுபடுற ஆன்மீக சாதகர்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தடவை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதையே உங்களுக்கு அந்த பெண்மணி சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஐயா, நான் வந்து ஒரு பெண்மணி, எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை துன்பத்துக்காக ஆன்மீகத்தை நாடி போனேன். தொடக்கத்தில் நான் செஞ்ச பயிற்சினால் என்னுடைய வேதனைக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சிது. நாள் போக போக அந்த ஆன்மீக வாய்ப்பிலேயே தங்கி கர்மாக்களை எல்லாம் கழித்து முக்தி பெற்று பிறவியில்லா நிலையை அடைஞ்சி விடுதலையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குடும்ப வாழ்க்கையை கூட விட்டுவிட்டு அந்த ஆசிரமத்துக்கு நான் போயிட்டேன். அந்த ஆசிரமத்திலேயே தங்கி அங்கே ஆசிரமத்துக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சாதனாங்கிற பயிற்சியில் ஈடுபட்டு வந்தேன். அந்த அமைப்போட குரு வந்து சாதனாங்கிற பயிற்சியை தவிர முத்தி பெறுறதுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுவும் இல்லாமல் இந்த விழிச்சிருக்கிற நேரமெல்லாம் சாதனாவில் முழு மூச்சோட ஈடுபட்டால் இந்த பிறவியிலோ இல்லாட்டி அடுத்த பிறவிலோ கண்டிப்பாக முக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதனால் அவரோட வார்த்தையை வந்து நான் வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு முழு மூச்சாக விழிச்சிருக்கிற நேரம் பூரா சாதனாவில் ஈடுபட்டேன். இதனால் என்னோட உடம்பு வந்து வெப்பமாச்சு, அப்படியே உடம்பு இழைச்சி போயிட்டேன், வயிற்றுலாம் புண்ணு வந்துடுச்சு, தூக்கம் இல்லாமல் போச்சு, ராத்திரியெல்லாம் முழுசுமாக சக்தி இல்லாமல் போயிட்டேன், என்னோட சாதனாவால் ஈடுபடாமல் நிலைக்கு போயிட்டேன் நான். அதனால் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கூட வந்துடுச்சு. இது சரி, ஆசிரத்தை விட்டு வெளியே போகலான்னு போனோம் நினச்சா கூட அதை விட்டுட்டு வெளியே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா அதோடய குருநாதர் தான். அவர் வந்து இந்த பிறவிலேருந்து நீங்கள் என்னை விட்டு போனீங்கன்னா இன்னும் ஏழைவழி பிறவிக்கும் மோசமான கர்மாக்கனால் கடும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னும், நீங்கள் என்னை விட்டுட்டு விலகிறதுங்கிறது குருவுக்கு செய்கிற குரு துரோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எனக்கு துரோகம் செஞ்சிங்கனாக்க ரொம்பவும் மோசமான நிலையை அடைவீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஆசிரமத்திலேருந்து வெளியேன சில பேர் இது மாதிரி குரு துரோகத்தினால துர்மரணம் அடைஞ்சதாக கூட அவர் சொன்னார். இதனால் வந்து எனக்கு பயிற்சி செய்கிறதுக்கு உடம்பு சுத்தமாக ஒத்துழைக்கவே இல்லை, மனசும் கூட குற்ற உணவோட கோர பிடியில் அப்படியே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தது, வேறு வழியே எனக்கு தெரியல, ஆசிரமத்தை விட்டு வீட்டுக்கு வேறு வழி தெரியாமல் ஓடி வந்துட்டேன். அப்படி வந்தால் கூட என்னால் குடும்பத்தோடு இணைஞ்சு வாழ முடியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆரோக்கியமான உணவு உண்டெல்லாம் கொஞ்சம் தேறி வந்தால் கூட இந்த மனசில் எப்போவுமே அந்த குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. விழிச்சிட்டு இருக்கிற நேரமெல்லாம் குரு துரோகம் நம்மளை ஏழு ஏழு ஜென்மத்தையும் இந்த கர்ம பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு என்னை அப்படியே நிலைகொலை செய்யுது. நாலஞ்சு தடவை தற்கொலை முயற்சி கூட நான் போயிட்டேன், எப்படியோ என்னோடய குடும்பத்தினர் வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க. இந்த மாதிரி மனவேதனை வந்து என்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது, வேறு எந்த வழியும் தெரியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கடவுளை வந்து கண்ணீர் மேலே வேண்டிக்கிட்டு எனக்கு இதனாச்சும் ஒரு வழி காட்டுங்களேன் அப்படின்னு விடிய விடிய பிரார்த்தனையில் ஈடுபட்டேன். அப்போ தான் ஒரு நாள் மறுநாள் வந்து எனக்கு ஒரு முக்கியமான சங்கதி நடந்தது, அதை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேத்திக்கு வந்து எப்படி ஒரு பெண்மணி வந்து பல விதமான ஆன்மீக இதிலெல்லாம் போய் இருந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு வீட்டில் மனவேதனையோட வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறப்ப மக்கானால் என்ன நடந்ததுன்னு இன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வாய்ஸ்லேயே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்ன நடந்ததுன்னா அடுத்த நாள் வந்து
என்னோட நிலைமையை உணர்ந்து என்னோடய கணவரோட நண்பர் ஒருத்தர் சிந்தனையும் சிந்திப்பும் அப்படிங்கிற ஐயாவோட புஸ்தகம் ஒன்று என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இதை நீங்கள் படிங்க உங்களோட மனக்கவலையெல்லாம் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப சின்ன புஸ்தகங்கிறதுனால எடுத்த நிலையில் நான் அப்படியே படித்து முடிச்சிட்டேன். திரும்ப திரும்ப பல தடவை அதை படித்தேன். அப்போ தான் வந்து பல நாளாக என்கிட்ட உறைஞ்சி போயிருந்த என்னோடய மனசு வந்து அப்படியே உருக தொடங்குச்சு. கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து அப்படியே ஆற்று வெள்ள மாதிரி அப்படியே பெருகி பாய தொடங்குச்சு. மனசு ரொம்பவும் இலக்கி போயிடுச்சு. உடம்பு எடை இல்லாமல் அப்படியே காற்றில் பறக்கிற மாதிரி நிலைமைக்கு நான் போயிட்டேன். ரொம்ப நாள் தலையிலேயே சுமைக்கி வச்சுட்டு இருந்த சுமையை கீழே இறக்கி வச்சது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. பகவத் ஐயா மேலே எனக்கு நன்றி உணர்வு வந்து அப்படியே அருவியாக கொட்டுச்சு. என்னுடைய நெடுநாள் துன்பத்திலேருந்து மீட்க வந்த கடவுளாகவே நான் பகவத் ஐயா பார்த்தேன் அந்த நேரத்தில். இனிமேல் நான் இப்போ வந்து நான் இப்போ நான் எப்படி புரிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். இந்த குரு துரோகங்கிற குற்ற உணர்வும் இந்த ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் ஞானம் கிடைக்காது அப்படிங்கிற மன வருத்தமும் அதுவும் கூட ஒரு உணர்வு தான். அதுவும் மனசில் தோண்டி துணி மறையக்கூடிய ஒரு எண்ணம் தாங்கிறது எனக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சு போச்சு. சுதந்திரமாக இயங்குகிற மனசோட இயக்கத்தில் வந்து என்னோட அறிவோட குறுக்கீடு தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத நான் எளிதாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி மனசோட சுதந்திரமான இயக்கத்தில் வந்து என்னோட அறிவோட குறுக்கீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. மனசு வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட மனசே கூட தோன்றி தோன்றி மறையக்கூடிய ஒன்று தாங்கிற ஒரு பெரிய கண்டுபிடிப்பை வந்து பகவத் ஐயா மூலமாக எனக்கு கிடைச்சிது. என்னோடய அத்தனை மனக்கட்டிலிருந்து நான் விடுபட்டு போயிட்டேன். ஞானத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்டேன். விடுதலை வந்து எனக்கு தானாக ஏற்பட்டுச்சு. குருங்கிறவர் வந்து மன்னிப்பவராகவும் நம்மளை மேல்நிலைக்கு உயர்த்தக்கூடியவராகவும் கர்ம பந்தங்கள்லேருந்து விடுவிக்க செய்கிறாரும் இருப்பாரே தவிர ஒருபோதும் நம்மளை பயமுறுத்துகிறாகவும் குற்ற உணவை ஏற்படுத்தக்கூடியவராகவும் கர்ம பந்தங்களை ஏற்படுத்தக்கூடிய இருக்க மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதனால் நான் என்ன பண்ணேன், பகவத் ஐயாவோட எல்லா நூலையும் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தம் அப்படிங்கிற புஸ்தகம், பகவத் பாதை, ஞானப்பட்டகம் அப்படிங்கிற புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறது, தினமும் ஐயாவோட ஆடியோ யூடியூப்பில் கேட்குறது, இதுவே என்னோட தினசரி வாடிக்கையாக மாறிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து பகவத் ஐயா இது வரைக்கும் நேரில் சந்திச்சது கிடையாது, தொலைபேசியில் கூட பேசினது கிடையாது. ஞான முகாமில் கலந்துக்கிட்டு அவரை நேரில் தரிசித்து என்னோடய நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்குறதுக்கு எந்த கேள்வியும் இப்போ கிடையாது. ஐயாவை பார்த்து நன்றி உணர்வை வெளிப்படுத்த மட்டும்தான் என்னோடய நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போவெல்லாம் என்னால் நல்லா சாப்பிட முடியுது, நல்லா பசிக்குது, நல்லா தூங்க முடியுது. குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாத்துக்கும் தேவையான வேலையை என்னால் நல்லா செஞ்சு கொடுக்க முடியுது. இப்படி என்ன மாதிரி எத்தனையோ பேர் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திலேருந்து விடுபட தெரியாமல் எத்தனையோ ஆன்மீக அமைப்பில் போய் தங்கி தங்களோட குடும்ப வாழ்க்கையை செதைச்சிக்கிட்டு தங்களோட உடல் நலத்தையும் சுத்தமாக இழந்து குற்ற உணவுங்கிற கோரப்பிடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள யாரேனும் என்னோடய சொந்த அனுபவம் மீட்டுச்சுன்னா அதுவே நான் பகவத்கீதைக்கு செய்கிற சிறந்த நன்றி கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சிந்தனையையும் சிந்திப்பையும் பிரித்து நல்லா புரிஞ்சிக்கிட்டு சிந்தனையில் வந்து நம்மளுடைய பங்களிப்பு சுத்தமாக கிடையாது, சிந்திப்பில் தான் நம்மளோட பங்களிப்பு இருக்குது அப்படின்னு அறிஞ்சிக்கிறது தான் ஞானம் அப்படின்னு நான் இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள